இருதய நோய் அப்படிங்கிறது இருதயத்தில் இருக்க ரத்த குழாய் பழுதடையிறது இல்லாட்டி வேல்வில் பழுதடையிறது, ரெண்டு வகையாக இருக்குது. ரத்த குழாயில் சுருக்கம் ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து ஹார்ட் அட்டாக் இருக்குது. ஹார்ட் அட்டாக் இல்லை நெஞ்சுவலி ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் நேரடியாக மார் வலி இருக்கும், சரிங்களா? நெஞ்சு மேலே ஏதோ ஒரு பாரமான பொருள் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், இது வரைக்கும் ஏற்படாத அளவு வலி வந்துருச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அது நெஞ்சு வலி அப்படின்னு. நெஞ்சு வலி இருக்கவங்க உடனடியாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதில் தவிர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இருக்குது. நெஞ்சு வலிக்காக நாங்கள் கேஜி ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் பேக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தோம், அது பேர் லோடிங் டோஸ். டாக்டர் ஜி பத்து வருஷம் வந்து அந்த லோடிங் டோஸ் பற்றி நிறையா வீடியோஸ் பேசியிருக்காரு, யூடியூப்லேயும் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். லோடிங் டோஸ் அப்படிங்கிறது மூணு மாத்திரை இருக்குது, டிஸ்பிரின், அதர்வசெட்டி, குளோபிரமோல் அப்படிங்கிற மாத்திரைகள் இருக்குது. அந்த மாத்திரைகள் நம்ம நெஞ்சு வலி வந்த சமயத்தில் இம்மிடியட்டாக வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இட் வில் கிவ் சம் டைம், ஒரு அளவுக்கு நம்ம மாரடைப்பில் இருந்து இமீடியட்டான தொந்தரவு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். அந்த டைமுக்குள்ளார நம்ம ஒரு உயர் சிகிச்சைக்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேவையான அளவுக்கு அவங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். ஸோ நெஞ்சு வலி அப்படிங்கிறது சம்டைம்ஸ் மார் வழியாக நெஞ்சு வரலாம், மார்லேயே வலி வரலாம், சில டைம் கழுத்து பகுதிக்கு வலி பரவலாம், தோள்பட்டைகளுக்கு வலி பரவும், பொதுவாக இடது தோள்பட்டைக்கு பரவும். சிலருக்கு அப்படியே நின்ற இடத்துலேயே மோஷன் போயிடுவாங்க, இல்லை வயிறு வலியாக கூட வரும், சிலருக்கு முதுகு தோள்பட்ட வலிகள் சேர்ந்து தெரியும். சர்க்கரை இருக்கவங்களுக்கு இந்த வலி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு வலி தெரியாமலே கூட வரலாம், அவங்களுக்கு மூச்சு திணறல் மட்டும்தான் இருக்கும். ஸோ மூச்சு திணறல், படபடப்பு, நெஞ்சு வலி, வலி பரவுது அப்படின்னாலும் நடக்கையில் வலி எறையில் வலி இருக்குது அப்படின்னாலும் உடனடியாக நீங்கள் மேல் சிகிச்சைக்கு டாக்டர் அணுகலாம். இந்த வேல்வு அறுவை சிகிச்சை இல்லை வேல்வு தொந்தரவு இருக்கிறவங்க அவங்க வந்து படி ஏறையிலையோ இல்லை எந்த வேலையோ செய்கிறப்போ மூச்சுத்தணல் மட்டும் படபடப்பு இல்லை மூச்சுகள் மட்டும் அவங்களும் முன்னறிவிக்கிறவங்க இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் மேல் ஆஸ்பத்திரிகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம். சார், உங்கள் நேம் ஹாஸ்பிட்டல், உங்கள் நேம் அண்ட் ஹாஸ்பிட்டல் நேம். இந்த மாதிரி வலி தொந்தரவு இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிகளுக்கு உடனடியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நாங்கள் கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் உயர்தர அறுவை சிகிச்சை, அதாவது உலகத்தரமான அறுவை சிகிச்சை ரொம்ப கம்மியான ரேட்ஸில் மக்கள், நம்ம கோயம்புத்தூர் மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனடைகிற வகையில் ரொம்ப கம்மியான ரேட்ஸில் மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கோம் கோயம்புத்தூரில். ஸோ இந்த மாதிரி வலி இருக்கவங்க இல்லை அறிகுறி இருக்கவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பயன்படுத்தணும். கேஜி ஹாஸ்பிட்டலில் உயிர்காக்கும் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து இருதய அறுவை சிகிச்சையோ இல்லை ஸ்டென்ட் வைக்கிற முறைகளோ இல்லை மற்ற அறுவை சிகிச்சைகளோ இலவசமாக செஞ்சுக்கலாம். தேங்க்யூ. பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தினப்பார்வை கரூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.